إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அறிஞர் பெருமக்களே, இன்றைய இந்த இரவிலே உங்கள் மத்தியில் நம்ம வளமையாக இங்கே குர்ஆன் விரிவுரை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரவிலே இந்த ஒரு பொது தலைப்பில் ஒரு செய்தியை உங்களுக்கு பதிய வைக்க விரும்புகிறேன். அதன் மூலமாக நம்மில் பலர் இன்ஷா அல்லாஹ் அதில் பிரயோஜனம் பெறலாம். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பொதுவான எல்லோருக்கும் தேவையான ஒரு தலையங்கம். உண்மையில் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்காக இது அல்ல, ஆனால் பொதுவாக ஆண்களுக்கு இது தேவை. அதனால் இன்ஷாஅல்லாஹ் ஒரு பொதுவான ஒரு பிரயோஜனத்தை மையமாக வைத்து இந்த தலைப்பை நான் உங்களுக்கு இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ரூம் 30வது அத்தியாயம் 21வது ஆயத்தில் நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன அல்லாஹ் சொல்கிறான்டா? வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி நிறைய இருக்கு. அல்லாஹ் இறைவன் என்பதற்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. அதிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த அத்தாட்சிகளில் ஒன்று, உங்களில் இருந்தே உங்களுக்கு மனைவிமார்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். யாரிலிருந்து? ஆண்களிலிருந்து ஆண்களுக்கு மனைவியை படைத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா? உண்மையில் அத்தாட்சி தான். ஆணுக்கு தேவையான ஜோடியை அல்லாஹு தஆலா எங்கிருந்து படைத்திருக்கிறான்? ஆணிலிருந்து படைத்திருக்கிறார். எதற்காக? லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணின் பக்கம் நீ அமைதி பெறுவதற்காக. அந்த பெண்ணால் உனக்கு அமைதி கிடைக்கும், சுக்கூன். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா, ஆணாகிய நீ உனக்கும் ஒன்னிலிருந்து உனக்கு சுக்கூன் கிடைக்கக்கூடிய, சுக்கூன் கிடைப்பதற்காக ஒன்னிலிருந்து படைத்த, ஒன்றிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்து தந்த அந்த பெண்ணுக்கு மத்தியிலே மவத்தத்தன் வரஹ்ம, உத் அல்லாஹு தஆலா அன்பு, ரஹ்ம இரக்கம், இதையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். நேற்று தான் நீங்கள் திருமணமானது, அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன இல்லை, எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆழமாக ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய, இரக்கத்தோடு பழகக்கூடிய அந்த ஒரு பண்பையும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்தான். இன்ன ஃபீ தாலிகல ஆயாத், இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக கூர்ந்து பார்த்தால் இதிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு. எதுலேயும் சிந்தித்தாதான் அதிலே அத்தாட்சியும் படிப்பினைகளும் மக்களுக்கு கிடைக்கும். சிந்திக்கலன்னா உள்ளே கிடைக்காது. சிந்திச்சு பாருங்க என்கிற செய்தி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆக இன்று பல குடும்பத்தில் அமைதி இல்லாத வாழ்க்கையை பார்க்குறோம். எல்லாம் இருக்குது, அமைதி இல்லை. ஏன்? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளையும் ஒருவருக்கொருவர் அல்லது ஒரு சாரார் அதை நிறைவேற்றாத காரணத்தினால் குடும்பத்தில் எல்லாம் இருக்குது, ஆனால் அமைதி இல்லை. பெரிய வீடு, நல்ல வாகனம், வீட்டில் உள்ள தளபாடங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அந்த வீட்டில் அமைதி இல்லை. ஏன் அமைதி இல்லை? கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கை கொடுக்கல, அல்லது கொடுக்க வேண்டியதில் ஒரு சிலதை கொடுக்கல, மற்றதை கொடுக்குற. மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கல, அல்லது ஒரு சிலதை கொடுக்கவில்லை. இதனால்தான். ஆனால் பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி பெரிய மாடி வீடோ பெரிய வாகனங்களோ வீட்டு தளபாடம் கூட இல்லை, ஒரு குடிசை வீடு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு ஒரு உரிய ஹக்கை கொடுக்குறார்கள். அவங்க சில நேரம் கஞ்ச கூட குடிக்கலாம், ஆனால் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த வீட்டில் அந்த அமைதி இல்லை. காரணம்,
இந்த மாதிரியான ஹுகூக்குகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால. அல்லாஹு தாலா இதை குருமாவில் ஒரு செய்தியாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவுடைய 228வது ஆயத்திலே வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலில் ரிஜாலி அலைஹின்ன தரஜா, அந்த பெண்களுக்கு இந்த ஆண்கள் செய்ய வேண்டிய ஹக்குகள் இருக்கிறது. வலஹுன்ன, அந்த பெண்களுக்கு இந்த ஆண்கள் மூலமாக செய்யக்கூடிய ஹக்குகள் இருக்கிறது. மிஸ்லுல்லதி அலைஹின்ன, பெண்கள் ஆண்கள் என்றால் கணவன்மார், கணவன்மார் மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது. எப்படி மனைவிமார்கள் கணவன்மாருக்கு செய்யக்கூடிய உரிமைகள் இருப்பது போல, பில் மஅரூஃப், நல்ல முறையிலே. பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா, ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு அல்லாஹ், மனைவிமார்களை விட ஆண்களுக்கு கணவன்மாருக்கு அல்லாஹு தாலா பல அந்தஸ்துகளை, பல பொறுப்புகளை, பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே போல ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சுனன் திருமதியில், சுனன் இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிறது. அலா இன்ன லகும் அலா நிசாயிக்கும் ஹக்கா, யாரை பார்த்து நபி அவங்க சொல்லாங்க, ஆண்கள் கணவன்மாரை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. யாருக்கு? கணவன்மாருக்கு. வலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா, அதே போல உங்களோட மனைவிமார்களுக்கும் உங்களுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளும் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நான் இன்றைக்கு கணவன்மார் மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளைத்தான் பேச இருக்கிறேன். நம்ம எல்லாரும் கணவன்மார், நம்ம அதை சரியாக செய்கிறோமா? அதாவது இஸ்லாம் வந்து வெறும் அர்கானுல் இஸ்லாத்தோடு முடித்து கொள்ளவில்லை. அர்கானுல் இஸ்லாம் சரி, நீங்கள் இஸ்லாம் கம்ப்ளீட், இஸ்லாத்தில் உங்களுக்கு முழுமை வந்து விட்டது அப்படி இஸ்லாம் சொல்லலை. அல்லாஹு தஆலா ஒரு சூராவை குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறார். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த சூரா 4வது அத்தியாயம், என்னது? சூரத்து நிசா, பெண்கள் என்கிற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அதிலே பெண்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில உரிமைகளை ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான். பெண்களை திருமணம் முடிக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகிறார். அதிலே அதனால் அந்த சூராவுக்கு சூரத்து நிசா, பெண்கள் என்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்திலே வராசத்து சட்டத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வருகிறார். அந்த வராசத்து சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான். எப்படி என்றால், இது அல்லாஹ்வுடைய ஹுதூத், எல்லைகள். யார் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பேணி எல்லா விஷயத்திலும், இந்த விஷயத்திலும் குறிப்பாக அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு யார் மாறு செய்கிறாங்களோ, குறிப்பாக இந்த விஷயத்திலே, அவர்களை அல்லாஹு தஆலா நரகத்தில் நுழைவிப்பான் என்று சொல்கிறான். அப்போ இங்கே வராசத்து சட்டத்தை அல்லாஹு தஆலா சொல்லக்கல என்ன சொல்கிறான், ஹுதூதுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஹுதூத், எல்லை, மீறக்கூடாது, அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து தலாக், தலாக் என்று சொல்லக்கூடிய சூறாவிலே, ஒரு தலாக், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் விடுவதாக இருந்தால் சும்மா வந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாது, அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கிறது. பிறகு அல்லாஹு தஆலா அந்த செய்தியை சொல்லிக் கொண்டு வரக்கல அல்லாஹ் சொல்றான், வமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப் வமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா வமை யத்தகில்லா யுகஃபிரு அன்ஹு சையாத்தி வயுஅலிம் லஹு அஜ்ரா. அதே அல்லாஹ் மூன்று செய்தியை சொல்ல, அல்லாஹ் இந்த விஷயத்திலும், எல்லா விஷயத்திலும், குறிப்பாக இந்த விஷயத்திலும் அல்லாஹ் யார் பயப்படுறாங்களோ அவனுடைய கஷ்டமான சூழலிலிருந்து வெளியாகிற வாசல் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அவங்களுக்கு நினையாத பொருட்களை அல்லாஹு தஆலா ரிஸ்கை வழங்குவான், வாழ்வாதாரத்தை கொடுப்பான். அல்லாஹு தஆலாவை யார் உண்மையில் தக்குவா இறையச்சம் கொள்கிறார்களோ அவங்களுடைய காரியத்தை அல்லாஹ் இலகுவாய் கொடுப்பான். அல்லாஹுவை யார் இறையச்சம் கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களுக்கு அதை அல்லாஹு தஆலா பரிகாரமாக அமைப்பான். அப்போ பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கணவன்மார் என்ன செய்யணும், பொதுவாக எல்லாம் அவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளையும் சரியாக கொடுக்க வேண்டும். அவர்தான் ஒரு சிறந்த ஒரு மூமின், அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் அல்லாஹ்விடத்திலே என்கிற செய்திகளை எல்லாம் நமக்கு ஹதீஸ் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் கணவன்மாராகிய நாங்கள் அதையெல்லாம் கொடுக்குறோமா? எத்தனையோ வீடுகளில் சின்ன 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 முணுமுணுப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சரியான திருப்தி இல்லை மனைவிக்கு,
நான் இங்கே கணவன்மாருடைய ஹக்குகளை தான் சொல்றேன். மனைவிமாருடைய ஹக்குகளை சொல்லும் போது நாம் அதை பேசுவோம். சில வீடுகளில் அவர்கள் மார்க்கதாரிகள், அவர்கள் தொழுகையில நோன்புல ஜகாத்தில் ஹஜ்ஜில் எல்லாம் கிளியர் ஆகிக்கிறாங்க, ஆனால் மனைவிக்கு சில விஷயங்களில் பிழை செய்யறதுனால அந்த வீட்டிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மவத்தா ரஹ்மா சுகூன் அங்கே கிடையாது. ஏன், நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒப்படுத்து கொண்ட அந்த ஹக்குகளை நிறைவேற்றாம இப்போ நம்ம கையிலான ஆள் நான் சொல்லதை நீ கேட்கணும் இப்படித்தான் எந்த இரும்புக்கரமாக அந்த பெண்ணோடு நடக்கக்கூடிய சில வீடுகளில் வெளிப்படையில் நல்ல ஒரு குடும்பமாகவும் உள்ளே பல அமைதி இல்லாத வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளியில் தெரியாது. என்னை போன்ற சில மார்க்க அறிஞர்களிடத்தில் அந்த செய்தி வருகிறது. சில நேரத்தில் அந்த பெண்ணுடைய தரப்பில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், சில நேரத்தில் அந்த பெண்ணை போன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி திருத்துறது? எல்லாத்தையும் வெளியில் அவங்களுக்கு சொல்லவும் இயலாது. மாணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அது பெருசாகி விடக்கூடாது, இது நீக்கப்படவும் வேண்டும். ஆகவே கணவன்மாராகிய நாம் அனைவரும் இந்த மனைவிக்கு எனக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஹக்குகளை, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஹக்குகளை நான் கொடுக்கிறேனா என்பதை ஒவ்வொரு கணவன்மாராகிய நாம் அதை தெரிந்திருக்க வேண்டும். எப்படி அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாருடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற அந்த வழிகளை எல்லாம் நாம் தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பார்ப்போம். இங்கே நாம் ஒரு கணவர் ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை பொதுவாக பிரிக்கும் போது இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று பணம் சம்பந்தமாக கொடுக்க வேண்டிய ஹக்குகள். பண ரீதியில் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு என்ன செய்யும், இது நேரம் இருந்தால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முதல்ல பணத்தை விட முக்கியமான சில ஹக்குகள் இருக்கிறது, அதை பார்ப்போம். பணம் அல்லாத பணமற்ற பணம் இல்லாமல் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய ஹக்குகள் என்ன என்கிற விஷயத்தை நாம் ஆரம்பிக்கும்போது, ஒரு கணவன் ஒரு மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 19வது ஆயத்திலே சொல்கிறான், வ ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் முஆஷரா, கணவன்மார்களே நீங்கள் உங்களோட மனைவிமாரோட நல்ல முஆஷரா வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே அல்லாஹு தஆலா அம்ரை அதாவது ஒரு ஏவல்ங்கிற வாசகத்தை போட்டு சொல்கிறான். இந்த இடத்திலே ஏவல் பொதுவாக உசூலில் ஏவல் வந்தால் குர்ஆனில் ஹதீஸில் வாஜிப், அது வாஜிப் இல்லைங்கிற ஒன்று சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி வந்தாலே தவிர, இங்கே அல்லாஹு தஆலா வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் மனைவிமார்களோடு கணவன்மார்களை நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், இந்த வசியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ், நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் பெண்கள் விஷயத்திலே, நீங்கள் அந்த வசியத்தை எடுத்து நடக்க வேணும். ஹைரன், நல்ல முறையில் மனைவிமார்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க என்று நான் உங்களுக்கு வசியத் சொல்கிறேன். முபாரக் பூரி ரஹிமஹுல்லா இந்த இஸ்தௌசு பின் நிசா என்கிற வாசகத்துக்கு என்ன விளக்கம் சொல்லாங்கண்டா, ஊசிக்கும் பிஹின்ன ஹைரன் ஃபக்பலு வசியத்தி ஃபிஹின்ன, பெண்கள் உங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத்தாக ஒன்றை சொல்கிறேன், நீங்க அந்த மனைவிமார்களுடைய இந்த வசியத்தை நான் சொல்லக்கூடிய இந்த வசியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வசியத்தாக சொன்ன ஒன்றுதான், மனைவிமாரோட நாங்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நாங்கள் கொடுத்து நடக்க வேண்டும். அப்போ ஒரு பாரிய ஒரு பொறுப்பு, பாரிய ஒரு ஏவன், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய ஒரு பாரிய ஏவன். அன்புள்ள சகோதரர்களே, நேற்று வரைக்கும் அந்த மகளை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்த ஒரு தாயும் தந்தையும் நம்முடைய கையில் ஒப்படைக்கிறார்களே, பிள்ளையை பெற்று வயிற்றில் சுமந்து, அந்த வயிற்றில் இருக்கும்போதே அந்த தாய் அந்த தந்தை எவ்வளவோ கனவுகள் கண்டு அதை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சந்தோஷத்தோடு அந்த பிள்ளையை பொருட்படுத்தி அந்த பிள்ளை வளர்ந்து வரக்கலை. பெண் பிள்ளையாக இருந்தால் கொஞ்சம் வயசு கூட கூட பக்குவம் கூடும், பாதுகாப்பு கூடும், அந்த பிள்ளைய எவனும் தப்பாக தொட்டுவிடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது என்று எவ்வளவு பக்குவமாக நாம் வளர்க்குறோம். அப்படிப்பட்ட மகளை நமக்கு
உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைத்தார்கள் அந்த தாயும் தந்தையும். அதான் வழி நம்மிடத்தில் ஒப்படைக்கிறார். என்ன ஒப்படைக்கிறார்? என்ற மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுக்குறேன், நீங்கள் என் மகளை மனைவியாக ஏற்றுக்கொண்டீர்களா என்று தானே கேட்குறார். அப்படின் என்ன, என் மகளை நான் உலக காலம் பாதுகாத்துட்டேன், இப்போ உங்களோட கையில் தாரன், அந்த மகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்து, ஒரு மனைவிக்கு கொடுக்குற ஹக்கை கொடுத்து என் மகளை நீ பாதுகாப்பியா, நீ ஏற்றுக்கிறியா என்று தான் நம்மகிட்ட கேட்குறார். எதுக்கு வழி கேட்குறார்? என் மகளை திருமணம் முடித்து கொடுக்குறேன், ஏற்றுக்கிட்டீங்களா? ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் அந்த பெண்ணுடைய தந்தை அல்லது வழி. என்னிடத்திலே ஒப்பந்தம் கேட்குறார். நான் என்ன சொல்கிறேன்? நான் ஏற்றுக்கொண்டேன், எக்ரிமெண்ட்டில் நான் சைன் வைக்கிறேன், நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த உங்களுடைய மகளை நான் என்னுடைய உயிர் இருக்கும் வரை கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுத்து நான் பாதுகாப்பேன். சுபஹானல்லாஹ். அதுக்கு பிறகு நம்முடைய விளையாட்டை காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய அமானித வார்த்தையோடு அந்த பெண்ணை நீங்கள் பொறுப்படுத்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஃபன்கிஹு என்கிற அந்த திருமணத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்கிற அந்த இங்கிஹு என்று அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்தானே, அந்த வார்த்தையை கொண்டு அந்த பெண்களுடைய கற்பத்தை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டீர்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு ஹலால் அந்த பெண், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்தான், இங்கிஹு மாதாபலக்கும் வான்கிஹுல் அயாமா மின்கும் என்று எங்களுக்கு அல்லாஹு தாலா அந்த நிக்காக செய்து கொள்ளுங்கள் அனுமதி வார்த்தையை கொண்டு உங்களுக்கு தந்ததுனால அந்த பெண்ணை நீங்கள் ஹலாலாக்கிக்கிட்டீங்க. அப்படி எடுத்த பெண்ணை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தவறாக அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்குகளை நீங்கள் குறைபாடு செய்யக்கூடாது என்று ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தத்தோடு நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ அதில் முரண்பாடு நாங்கள் கொள்ளக்கூடாது, ஒப்பந்தத்தில் முரண்பாடு செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி மார்களிடத்தில் சிறந்தவர், நான் உங்களில் எல்லாரை விடவும் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நான் நல்லவர் என்று பட்டம் பெற்றிருக்கிறேன் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க. சொன்ன திருமதியிலே சொன்ன இப்னு மாஜாலே பதியப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருவரை நல்லவர் என்று யாரும் புகழலாம், ஒன்று அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்காக, அப்படி சொன்னால் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமங்கிறதுக்காக, அல்லது ஒருவரிடத்திலே நம்மை நாம் நடித்து கொள்ளலாம் நல்லவராக, ஆனால் மனைவி இடத்தில் நடிக்க முடியாது. மனைவி எல்லா இவருடைய எல்லா நிலைப்பாடையும் தெரிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடியவர்கள், மனைவி இடத்தில் குறையை மறைக்க முடியாது. அப்போ ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து சொல்லணும், எனக்கு அல்லாஹ் அந்த வரம் என்று சொன்னால், ஒரு கணவனை பார்த்து இவர் எனக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, உங்களை எனக்கு அல்லாஹ் கணவனாக தந்திருக்கிறானே, இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்று எந்த மனைவி எந்த கணவனை பார்த்து சொல்லுகிறார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, உங்களில் இவர் சிறந்தவர். இப்போ என்ன, உங்களை நம்முடைய மனைவிமார் அப்படி சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்ன இந்த ஒரு நல்ல ஒரு மனிதராக நாங்கள் ஆகலாம். நீங்கள் எல்லாரும் அப்படி தான் இருக்கிறீங்க, நான் அதில் சந்தேகப்பட்டு சொல்லலை. சிலர், அதாவது இங்கே வந்தவர்களை சொல்லவில்லை, இன்று பல கணவன்மார் மனைவிமாருக்கு நிறைய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த மனைவிமார்கள் அல்லது மனைவிமாருடைய தரப்பிலிருந்து எங்களுக்கு சில செய்திகள் கிடைக்கிது. நாம் எதை பேசணும் மக்களுக்கு, எது மக்களுக்கு தேவையோ அதுதான் மக்களிடத்தில் எடுத்து வைக்கப்பட வேண்டும். இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான ஒரு பாச ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை இல்லைன்னா அந்த ரெண்டு பேருடைய பிள்ளைகளும் ஒரு சரியான வாழ்க்கை வாழ முடியாது. இவர்கள் ரெண்டு பேரும் அந்த பிள்ளையை ஒரு சரியான வழியிலே கொண்டு சேர்க்க முடியாது. ஆகவே நாம் இந்த விஷயத்தில் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, சொன்ன திருமதியில், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனுஹும் குலுகா, மூமியங்களில் முழுமையான மூமியன்கள் யார் என்றால் நல்லொழுக்கம் உள்ளவர்கள், நல்லொழுக்கம் உள்ளவர், அஹ்சனுஹும் குலுகா, ஒழுக்கத்தில் மிக நல்லவர். பிறகும் சொன்னாங்க, வஹைருக்கும் ஹைருக்கும் லினிஸாஇஹிம், உங்களில் சிறந்தவர்கள் அவர் உங்களிலே சிறந்த மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர். ஆக மனைவிமார்களிடத்தில் நல்லவர் என்ற ஒரு பெயரை எடுக்கக்கூடிய கணவன்மாராக எங்களை நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். நிச்சயமாக நான் புகழ்ந்து பேசவில்லை, நம்மில் அந்த நிலையில் உள்ளவர்கள் தான் எல்லோரும். சில நேரத்தில் நம்மிலும் சில குறைகள் இருக்கலாம் பேசக்கூடிய விஷயத்திலே, அப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளை வளர்த்து எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகளை விட்டுவிட்டு நாம் உலகத்திலே மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு கிடைத்த பிள்ளைகள் ஆகப்பெரிய அமானிதம், அவர்களை நாம் வைத்து நம்முடைய மரணத்துக்கு பிறகு இந்த இஸ்லாத்திற்கு என்ன செய்யணும், பாரிய ஹிதுமத்தை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக விட்டுவிட்டு செல்ல வேண்டும்.
இதுதான் ஒரு மூமினுடைய திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லக்கூடிய, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டலை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். ஒரு மனைவியோட அல்லாஹ் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் முஆஷரா, நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்க என்று சொல்கிறதுக்கு பல வழிகளில் அதை நாம் ஆகி கொள்ளலாம். அந்த வழிகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே பார்ப்போம். முதலாவதாக மனைவியோட நாங்கள் பேசும்போது, பழகும்போது நல்ல முறையில் பேச்சுவார்த்தைகள், வார்த்தை பிரயோகங்கள் நல்ல முறையில் அமைந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோட மிக அன்பாக பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, விளையாடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக பல வழிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அதாவது எப்படி என்னுடைய மனைவி எனக்கு முன்னால், என்னுடைய மனைவி எனக்கு முன்னால் நல்ல அழகான உடுப்பு உடுத்து, நல்ல அழகான தோற்றத்திலே மனமாக இருக்கணும் என்று எப்படி கணவன் விரும்புகிறாரோ அதே மாதிரி நானும் என் மனைவியோடு அப்படி நடப்பேன். எனது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லாங்க, இன்னில உஹிப்பு அன் அதஸய்யன லில் மர்அ கம உஹிப்பு அன் தஸய்யன லி, அது நான் என்னுடைய மனைவியோட நான் விரும்புகிறேன் என் மனைவி எனக்கு முன்னால் அழகாக இருக்கணும், உடுப்பில் அழகாக இருக்கணும், அவருடைய உடல் அமைப்புகளில் அதாவது அருவறுப்பான வாடைகள் வரக்கூடாது, நல்ல ஆடை அணிந்திருக்கணும், நல்ல அழகான தோட்டத்தில் இருக்கணும், எப்படி நான் விரும்புகிறேனோ அதே மாதிரி எனது நானும் என் மனைவிக்கு அழகாக இருக்க விரும்புகிறேன். ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், கணவன் மனைவிக்கு செய்கிற மாதிரி மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதனால் நான் எப்படி விரும்புகின்றேன் என்று யார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லாங்க. அப்போ நம்ம எங்களோட மனைவியோட இந்த விஷயத்தில் கூட திருமண ஆரம்பத்தில், அதாவது திருமணம் முடிச்சு முதல் நாட்கள், ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம், அப்படி ஒரு ஆறு மாதம், அல்லது ஒரு குழந்தை வைக்கும் வரைக்கும் நல்ல அழகான வாசகங்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. நல்ல அழகாக மனைவியை பற்றி ஒரு புகழுவார், நல்ல பூக்களுடைய பெயரெல்லாம் சொல்லி சொல்லுவார் இல்லையா. எப்படி சொல்லுவார், மனைவியை பற்றி அந்த பூ மாதிரி இந்த பூ மாதிரிலாம் சொல்லுவார் இல்லையா. ஒரு குழந்தை பற்றிட்டா என்னது, காட்டில் உள்ள மிருகத்திற பேர்லாம் வந்துடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனைவியோட ஒரு மீடியமாக இருங்க, ஆரம்பத்தில் எப்படி பிறகு போய் என்ன செஞ்சுருது, மிருகத்திற பேரை சொல்லக்கூடாது. அழகான வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இத்தகுன்னார் இத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்க. உலவு பிஷிக்கு தம்ரா, பேரித்தம்பளத்தின் ஈச்சம்பளத்துடைய ஒரு பாதித்துண்ட தர்மம் கொடுத்தாவது. உலவு பி கலிமத்தின் தயீபா, எது நல்ல வார்த்தையை சொல்லி, வார்த்தை மூலமாவது என்ன செய்யுங்க, சொர்க்கம் போகிறதுக்கு நீங்கள் பாருங்கள், நரகத்திலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என் மனைவியோட நல்ல வார்த்தை பேச எனக்கு தெரியாட்டி நான் ஒரு கணவனாக இருப்பதற்கு எனக்கு என்ன என்ன உரிமை இருக்கிறது. அவர் அறிஞ்சு சொல்கிறார், வெளியில் வந்து அசல், வீட்டில் வந்தால் பசல், வெளியில் மற்றவங்களோட பேசக்களை நடக்கக்களை அசல் தேன் மாதிரி இருப்பாராம், வீட்டில் வந்தால் வெங்காயம் மாதிரி இருப்பாராம். அசலண்டா என்னது, நல்ல இன்பம் மாதிரி பேசுவார், அழகாக பேசுவார், ஆனால் வீட்டில் வந்தால் ஒரே கத்துறது மனைவியோட, மனைவியோட அவருக்கு மனைவியோட பார்க்கக்களே பிரச்சனை ஆரம்பிக்கும், வீட்டுக்குள் நுழையக்களே பிரச்சனை ஆரம்பிப்பார். அப்படி வாழக்கூடாது. ஏ, மற்றவர்களோட இன்பமாக பேச தெரிகிறது, உனக்கு மனைவியோட இன்பமாக பேச தெரியலையா, நல்ல வார்த்தை வெளியில் தெரிகிறது, மனைவியோட பேச தெரியலையா. அப்போ நல்ல வார்த்தையோட நாங்கள் பேசணும். வேலை செஞ்சு உடுப்படியை வந்து வீட்டில் தூங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உடலை, ஒவ்வொருவருடைய உடலில் என்ன இருக்கிறது, ஒவ்வொரு விதமான வாடைகள் இருக்கிறது, அதை நாம் நீக்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் வந்தாங்கண்டா, பிரயாணம் வெளியில் போயிட்டு வந்தாங்கண்டா நேரடியாக விட்டு போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தங்குவாங்க, பள்ளியெலாம் வந்து வந்து இறங்குவாங்களாம், பிறகு செய்தி அனுப்புவாங்களா, நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி. இதுக்கு உலமாக்கள், ஹதீஸியங்கள், முஃபஸ்ஸிரிங்கள் ஷரஹ், இந்த ஹதீஸுக்கு ஷரஹ் செய்கிறாங்க. அப்படி தெரியுமா, கணவன் வெளியில் போயிட்டார், ஏன்னா அந்த காலத்தில் தூரமான பிரயாணம் போனால் நாட்கள் எடுக்கும், வாரங்கள் எடுக்கும். அப்போ கணவன் வீட்டில் இல்லை, அப்போ அவங்களுடைய வேண்டிய ஆடை அணிஞ்சுக்குவாங்க, சுத்தம் செய்ய வேண்டிய பகுதிகளை சுத்தம் செய்யாமல் இருப்பாங்க,
கணவன் வந்ததுக்கு பிறகும் அப்படி இருக்கக்கூடாதா? ஏன்னா அந்த நிலையிலே கணவன் பார்த்தால் அவர் என்னை பற்றி ஒரு வெறுப்பு வந்துவிடும். வெறுப்பான வாழ்க்கைக்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாது. செய்தி அனுப்பணும். அந்த செய்தி அனுப்பி அவங்க தன்னை என்ன செய்வாங்க, தன் கணவனுக்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொள்வார்கள். இதுக்கு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்களாம், இரவில் போய் கதவை தட்ட மாட்டாங்களாம். அதாவது தூரமான பிரயாணம் போய் இப்போ எல்லாம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அமைப்பு இல்லை. இப்போ என்ன, எங்கே போய் இறங்கிட்டேன், என்ன செய்கிறேன், எல்லா தகவலும் கொடுக்குறோம். அப்போ முன்கூட்டி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுறது காரணம், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நேரடி வராமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போனால் வீட்டை திடீரென்று வந்து தட்ட மாட்டாங்களாம். சில என்ன செய்வாங்கடா, ஊருக்கு போகலை, நான் அப்படி சொல்லாமல் போய் இறங்க போகிறேன் வீட்டில் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. எதுக்கா, மனைவிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுப்பதற்காக. இது அதிர்ச்சியா சொல்லணும். அப்போ எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விதத்திலும் கூட நான் என்ன செய்யணும், பெண்ணுக்கு முன்னால் நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஹக்கூக், இதுவும் ஒரு கடன் வரி செய்ய வேண்டிய ஹக்குகளில் தன்னுடைய உடல் அமைப்பை, தன்னுடைய தோற்றத்தை, தன்னுடைய ஆடைகளை, வேலை முடிந்து வந்தால் நாம் அதை சுத்தமாக வைத்து நாம் வாழ வேண்டும். இதுவும் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் ஒன்று. அதே போல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், தன்னை மனைவிமாரோட எவ்வளவு ஜோக்காக வாழ்ந்திருக்கிறாங்க, எவ்வளவு ஜோக் அடித்து வாழ்ந்திருக்கிறாங்க. எதுக்கு, மனைவியுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதில் நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தணும். என்னை மனைவிக்கு என் மூலமாக என்னுடைய பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, என்னுடைய நடைமுறையாக இருந்தாலும் சரி, எது மூலமாகவது என் மனைவியுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த நான் முயல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த சில நல்ல சம்பவங்களில் சிலதை பாருங்கள். சுனன் அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சில பிரயாணங்களில் நபி அவர்களுடன் நானும் போனேன். நபி அவங்க என்ன செய்வாங்கண்டா, ஒரு பிரயாணம் போக்கில் தன்னுடைய மனைவிமார்களை யாரை கூட்டிகிட்டு போகிறது, நபி அவர்களுடன் அவங்க 11 மனைவியை திருமணம் செய்திருந்தாலும் ஒரே நேரத்தில் எத்தனை மனைவிமார் வாழ்ந்துக்கிறாங்க ரசூலுல்லாஹோட, ஒரு நேரத்தில் எத்தனை பேர் வாழ்ந்துக்கிறாங்க, 9 பேர். நபி அவங்க மொத்தத்தில் 11 மனைவியாக இருந்தாலும் மரணித்தவர்கள் மற்றவங்க சில மரணிப்பாங்க, திருமணம் முடிப்பாங்க, ஆனால் ஒரே காலத்தில் நபி அவங்களோட அதிகபட்சமாக எத்தனை மனைவிமார் வாழ்ந்துக்கிறாங்க, 9 பேர். அப்போ ஒரு பிரயாணம் போகும்போது யாரை கூட்டிட்டு போகிறது, அதுலேயும் நீதி. அப்போ என்ன செய்வாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு போடுவாங்க, யார் பேர் வருதோ அந்த மனைவியை கூட்டு போவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒரு பிரயாணத்தில் நபி அவர்களுடன் நானும் போனேன். அப்போ எனக்கு சின்ன வயசு, மெலிந்த உடல். இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் முன்னுக்கு போங்க, தக்கத்தமு கொஞ்சம் முன்னுக்கு போங்க அப்படி என்று சொல்லி போட்டு சொன்ன உடனே சஹாபாக்கள் முன்னே சென்று விட்டார்கள். என்னக்கிட்ட சொன்னாங்க, தஆலி ஹத்தா உஸாபிகக, வாங்க ரெண்டு பேரும் ஓடுவோம், நான் முந்த போகிறேன் அப்படின்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, ஃபஸாபக்துஹு, நான் அந்த ஓட்டப்போட்டியில் நபி அவர்களை முந்து விட்டேன். இது இந்த ஓட்டப்பொருள் யார் வந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லாங்க, நான் முந்தி விட்டேன். ஃபசகத அலைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசலை, நான் முந்த போகிற வாங்கிட்டு செல்லிட்டு என்ன ஒன்றும் சொல்லலை. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நபி அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஓட்டம் போட்டி வைத்து யார் வெல்லுவாங்க சொல்லுங்க, ஆயிஷா நாய் வெல்லத்துக்கு சான்ஸ் இருக்குதா, சான்ஸே கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன் சொல்கிறேன் சொல்லுங்க பாபு, நபி அவங்க ஒரு மாவீரர், மாவீரர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு பலசாலி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க விடுவாங்களா, இங்கே உருறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வெல்ல விடுறாங்க, எதுக்கு, அவங்களுடைய மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். இதான் அங்கே செய்தி, அங்கே ஓட்ட போட்டு வைக்கிறது ரசூலுல்லாஹ் பிரியாணத்துக்கு போகல, ஒரு முக்கியத்துவமாக போகிறாங்க ஒரு முக்கிய விஷயத்துக்காக. அங்கேயே தன்னுடைய மனைவியோட ஒரு குதூகலமாக சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுடைய மனசில் இந்த பிரயாணத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முந்த விடுகிறார்கள். பிறகு சொல்லாங்க, அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பிறகு காலம் வந்தது, அந்த நேரத்தில் எனக்கு உடம்பு மெல்லிசில்லை, உடம்பு நல்லா கனத்த உடம்பு, எனக்கு உடம்புலே சதை அதிகமாக வந்து விட்டது. இந்த பிரயாணத்திலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்களுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் முன்னால் போங்க, என்னகிட்ட சொன்னாங்க, இப்போ வாங்க நான் உங்களை வெல்ல போகிறேன். இப்போ இந்த பிரயாணத்தில் என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸபகனி,
என்னை வென்று என்னை முந்தி விட்டார்கள். ஃபஜா அல யலஹக்கு வஹுவ யகூல் ஹாதிஹி பித்தில்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ முதல்ல வாய் முடிந்தாங்க இல்லையா, முதல் புரியாணத்தில் தோத்துட்டு இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுறாங்க, சிரிக்கிறாங்க. என்ன சொல்லாங்க, முந்தி நீங்கள் பேசுறீங்க, முதல்ல முந்திட்டீங்களே, இது அதுக்கு சமமா அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. ஃபஜா அல யலஹக்கு ஓஹோ யகூலு ஹாதிஹி பித்தில்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது? இந்த ஹதீஸ் சொன்ன அபூதாவுதிலே முஸ்னத் இமாம் அஹ்மதிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமாருக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு சந்தோஷமான நிலைகளையும் ஏற்படுத்தி அவனுடைய மனசிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் நான் என்ற வாழ்க்கையில் அப்படியான நிலைகளை ஏற்பாடு செய்திருக்கிறேனா என்று பாருங்கள். இல்லை என்று இல்லை, ஏற்பாடு நாங்கள் செய்வோம், அப்படியான சந்தர்ப்பங்கள் நம்ம உருவாக்கணும். ஏன்னா அவனுடைய மனசு சந்தோஷப்பட்டால் அந்த வீடு சந்தோஷம் அடையும். எதுக்கு இஸ்லாம் இதை சொல்லுது? நீங்கள் கணவன் மனைவியுடைய உள்ளத்தில், மனைவி கணவன் உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி உங்கள் வீட்டில் சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, சுக்கூனை ஏற்படுத்துங்க. இதுதான் இந்த திருமணத்துடைய முக்கிய நோக்கம். ஆக இந்த மனைவியுடைய உள்ளத்தில் என்னுடைய வார்த்தை பிரயோகங்களால், என்னுடைய செயலால் அந்த மனைவியுடைய உள்ளத்திலே கவலை வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ், இதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். ஹபஷா நாட்டு மக்கள் நபி அவர்களுடைய பள்ளியிலே அவர்களுடைய என்ன ஆயுதங்களை கொண்டு மல்யுத்தம் பண்ணுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கண்டா, நான் அதை பார்க்க விரும்பினேன், என்னை அவர்களுடைய தோள்பியத்திலே வைத்து மறைத்து கொண்டார்கள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எந்த அளவுக்கு என்றால், நான் திரும்பும் வரை, நபி அவர்கள் நான் முடிக்கும் வரை என்ன அப்படியே வைத்து கொண்டிருந்தார்கள். பிறகு சொல்லாங்க, ஒரு சுவாரஸ்யமாக சொல்லாங்க, ஃபக்துரு கதுர் அல் ஜாரியத்தில் ஹதீதத்தி சின் சஸ்ம உல் லஹுவ. இந்த சின்ன வயசு பெண்ணை பாருங்கள், இந்த சின்ன வயசு பிள்ளைய பாருங்கள், இந்த லஹு லஹுன்னு என்ன, வீணான விஷயங்கள். ஒரு 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 சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க, இதில் எவ்வளோ ஆசை உள்ள பெண்ணாக இருக்கிறாங்க பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவுக்கு என் மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை நான் பார்க்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, எனக்கு அனுமதிச்சாங்க, என்ன மறைச்சிக்கிட்டு. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நாங்களும் என்ன செய்யலாம், எங்களுடைய மனைவிமார இஸ்லாம் அனுமதித்த முறையில் அவர்கள் அதாவது பீச்சுக்கு, பூங்காக்களுக்கு, பொது இடங்களுக்கு, ஆனால் இஸ்லாமுடைய வரையறையை தாண்டக்கூடாது. இப்போ நாம் ஜித்தாவில் இருக்கிறோம், ஜித்தாவில் பீச்சுக்கு போனால் எந்த ஒரு மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடையும் நம்ம பார்க்க முடியாது, பூங்காக்களுக்கு போகலாம் பார்க்க முடியாது. இப்படி இஸ்லாம் அனுமதித்த முறையில் அவர்களை வெளியிலே கொண்டு போய் இப்படியான காட்சிகளை பார்க்க வைத்து அவர்களை சந்தோஷப்படுவது இஸ்லாத்தில் தப்பா? இல்லை, செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க நமக்கு முன்னு வழிகாட்டி. எந்த அளவுக்கு என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில முஸ்லீமில் பல கிரந்தங்களில் வருகிறது. நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்வோம், என்ன செய்வோம், ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். நானும் நபி அவங்களும் ஒரு பாத்திரத்தில் குளிப்போம். எந்த அளவு கண்டால், அங்கேயும் என்ன மனைவியை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்வேன், அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நான் தண்ணி எடுக்கிறதுக்கு போவேன், நபி அவங்க எடுத்துக்குவாங்க. நான் சொல்லுவேன், தானி தானி எனக்கு விடுங்க, எனக்கு விடுங்கன்னு சொல்லி நபி அவங்க எடுக்க வருவாங்க, நான் எடுத்துக்கொள்வேன். நபி அவங்க எனக்கு சொல்லுவாங்க, தானி தானி எனக்கு விடுங்க, எனக்கு விடுங்க, எனக்கு விடுங்கள் என்று ஒருவரை ஒருவர் அங்கே குளிக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து அங்கே பாத்ரூமில் அங்கேயும் ஒரு சண்டை, சண்டை அல்ல அதிலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய முறை. நம்ம எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? இங்கே செய்தி என்னவென்றால், இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது ஹதீஸுகள். நபி அவங்களுடைய வாழ்க்கையில் மனைவிமாரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை வழிகளை கையாண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படி நாங்கள் செய்கிறோமா இல்லைண்டா, செய்யணும். எந்த பொருளை மனைவி விரும்புவாங்களோ, சில குறிப்பிட்ட சில நேரங்கள் இருக்கலாம், ஒரு சந்தோஷமான காலங்கள், அல்லது ஊர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வருகிறது, ஏதோ ஒரு காலத்தில் அவங்க விரும்பக்கூடிய உணவு உடை அல்லது நகைகளாக கூட இருக்கலாம், அவங்க அணியக்கூடிய செருப்பாக ஏதோ ஒரு பொருளை கொண்டு கொடுத்து அவனுடைய மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். சொல்வது என்னென்னு வந்தால் நன்றாக விளங்கிக்கொள்வோம். இந்த மாதிரியாக குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினால் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்குமா இல்லையா? அமைதி இருந்தால் ஒரு குடும்பத்தினால் என்னென்ன லாபங்கள் எல்லாம் நிகழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ நிகழுமா இல்லையா?
இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான குற்ற கண்ணோடு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் பார்த்து அந்த குடும்பத்தினால் ஏற்பட வேண்டிய அனைத்தும் இல்லாமல் போகின்றதே. ஆகவே நாம் மார்க்கத்தில் உதுகுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா, முழுமையாக நுழையுங்கள் என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் இதையும் உள்ளடக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற இன்னும் பல ஹதீஸ்கள் இருந்தாலும் இது உங்களுக்கு போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரோட எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய மனைவிமார் எத்தனை மனைவிமார் இருந்தாங்களோ ஒரு காலத்தில் அத்தனை மனைவிமாரும் இன்றைக்கு அவங்க தங்குற வீட்டுக்கு வருவாங்களாம். ஒரு இரவில் ஒரு வீட்டில் தங்குவாங்க, அந்த வீட்டுக்கு மற்ற மனைவிமாரெலாம் வருவாங்களாம். எல்லா மனைவிமாரோடையும் சந்தோஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுவாங்களாம். ஒன்றாக இருந்து பேசி சந்தோஷமாக இருந்து விட்டு பிறகு அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்களாம். எல்லாம் பக்கத்து வீடு தானே. சில நேரத்தில் ஒரு வீட்டிலே சாப்பிடுவாங்க எல்லோரும். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த மனைவியோட இரவில் பேசிக்கொண்டிருப்பார்களாம். அப்போ நம்முடைய மனைவியோட பேசுவதற்கென்று கொஞ்சம் நேரத்தை வைக்கணும். சிலரை பார்த்தா எல்லாம் அவுட்டில் தான், வேலை முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் அந்த ஹோட்டல் அப்புறம் அந்த இடம், வீட்டை வார மனைவி தூங்கினதுக்கு போகிற அந்த தூங்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு வந்து தூக்கம், காலையில் எழும்பி வேலைக்கு போகிறது என்ன இது சந்தோஷம்? அந்த மனைவி யாரோட பேசுவாங்க? இது நம்ம கவனிக்க வேண்டும். சிலருடைய நிலைப்பாடு ஃப்ரெண்ட்ஸு மட்டும் நல்லா பேசுவார், வீட்டில் வந்து முன்னறிப்பார், ஒன்றும் பேச மாட்டார். இன்னும் ஒரு சிலர் பார்த்தா வெளியில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வந்தாரண்டா, இதை தூக்கிடுவார். இதை தூக்கினா அவருடைய வாட்ஸ்அப்பும் அந்த ஃபேஸ்புக்கும் அது இதெல்லாம் பார்த்து முடியக்கல. அங்கே மனைவி அவடைய வேலையை பார்த்துட்டு இருப்பார், இவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். அப்போ என்ன சந்தோஷம்? மனைவியோடு பேசி கொண்டு போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுக்கு பிறகு தூங்குறத தடுத்துருக்கிறாங்க. இல்லை இஷா மிஸ் ஆயிடு, இஷாவுக்கு பிறகு இரவு கண் விழித்து பேசிக்கொண்டிருப்பது தடுத்துருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா சுபஹ் அடிபட்டு போயிடும். அப்படி இருந்தும் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஹக்கை கொடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? மனைவியோட பேசிக்கொண்டிருப்பாங்க. ஒரு முறை ஒரு பிரபல்யமான ஹதீஸ், உம்மு ஸரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவங்க அதாவது புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், அவங்க பயனூறு மனைவிமார் சேர்ந்து சொன்னாங்களாம், நாங்கள் யாரும் தன்னுடைய கணவன்மாருடைய செயல்களை மறைக்காமல் பேச வேண்டும். எல்லாரும் பேசினாங்க, பதினோரு மனைவி மாதிரியும் பேசினாங்க. அந்த உம்மு ஸராங்கிற அந்த 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 பெண் அபு ஸரா என்கிறவரை பற்றி பேசினாங்க. இந்த ஹதீஸை, இந்த சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்ககிட்ட சொல்லாங்க. ஒரு இரவு அவங்களோட வீட்டில் தங்குற இரவு அவ்வளோ செய்தியும் அவங்க பேசி முடிக்க, ஒரு நீளமான ஹதீஸ் அவ்வளோவையும் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேச முடியும் வரைக்கும் அவங்க எனக்கு வேணாம் நிப்பாட்டு என்னெல்லாம் சொல்லலை, அது முடியும் வரையும் கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். பிறகு சொன்னாங்க எப்படி அந்த அதாவது என்ன செய்தி என்றால், ஒரு மனைவியோட நாம் என்ன நம்மகிட்ட உள்ளதை அவங்களுக்கு கொடுத்து அவங்ககிட்ட உள்ளதை நாம் எடுத்து அவங்களுடைய மனசில் உள்ள சில சஞ்சலப்புகள் சில கவலைகளை சொல்லுவார்கள், அதற்கு நாம் சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அந்த மனைவியை சரி பண்ணால் அந்த மனைவி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பேசாது, எப்போல்லாம் பேசக்கூடாதுன்ற, நாம் இப்போ பிஸியாகிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இதுதான் பேசிக்கிட்டிருக்கிறாய், இப்படி சொன்ன அந்த மனசியா அந்த மனைவி யார்கிட்ட சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ மனைவி இடத்தில் நாம் என்ன செய்யணும்? உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு அமைதியான நேரத்தை தேர்ந்தெடுத்து நாம் அவங்களோட பேசக்கூடிய அந்த செயல்பாடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த செய்தியாக விளைகொள்ளுங்கள். இப்போ பார்த்தாலும் வழி, இப்போ பார்த்தாலும் பிஸி. அப்போ இந்த பிஸி என்னத்துக்கு? இந்த பிஸினால் நீங்கள் சம்பாரிச்சு என்ன செய்ய போகிறீங்க? யாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறீங்க? இன்னும் சிலரை பார்த்தா வாழ்க்கை முழுக்க இங்கே தான், வெளிநாட்டில் எப்போ போகிறது? இனி உனக்கு போன்னு தள்ளி விட்டால் தான் போகிறது. எங்கே போகிறது? ஊருக்கு. அங்கே போய் என்ன செய்யறது? அப்போ சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் பெரும்பகுதியே அதுலேயும் முக்கியமான வாலிபத்தை இங்கே கழிச்சிடுறது. மனைவி அங்கே தனியாக காசு அனுப்புகிறீங்க, ஓகே காசு மட்டும் போதுமா வாழ்க்கையின் அமைதிக்கு? ஆகவே மனைவியோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசக்கூடிய நிலைப்பாட்டையும் குறைபாடு செய்யக்கூடியவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு நான் அன்பாக இந்த சபையிலே வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் இது முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம், அவனுடைய மனசிலே அடைத்திருக்கக்கூடிய விஷயத்தை திறந்து வெளியில் எடுக்க வேண்டும். அதாவது இந்த என்ன சொல்லணும், மனோ தத்துவ நிபுணர்கள் இவங்க மனோ நோயாளியாக போகிறவர்கள்ட்ட முதல் செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவர மனசில் வச்சு மூடி வைத்திருக்கிறாரே அதை திறந்து எடுக்கிறது தான், இதான் மருந்து. அதுக்கு இவர்கிட்ட என்ன உள்ளுக்கு வச்சிருக்கிறார் அதை கண்டுபிடிப்பு தான் அவர வேலை. பேச்சை கொடுத்து கொடுத்து எடுப்பாங்க,
அப்போ தான் கண்டுகொள்வாங்க இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, அதுக்கு பிறகு தான் தீர்வுக்கு போவாங்க. அது மனைவியிடத்தில் பல நோய் இருக்கின்றதனால் நான் காரணமாக இருக்கிறேன், அதுக்கு மருந்தெல்லாம் என்ன வச்சுக்கிறான், ஒன்றுமில்லை உட்காந்து பேசுங்க, அந்த மனைவியிடத்துக்குரிய குறைகளை கேளுங்க, ஆறுதல் சொல்லுங்கள், அண்டையோடு குணமாயிருவாங்க. ஆகவே இன்ஷா அல்லா இதில் நம்ம எல்லாம் செய்கிறோமே என்ன நினைக்கிறோமோ இங்கே ஒரு பிரச்சனை இருக்கலாம், இதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதே போல் மனைவியிடத்தில் குறை இருக்குமா இருக்காதா, மனைவியிடத்தில் குறை இருக்குமா இருக்காதா, கணவன்மார்களாகிய என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்குறேன். ஆ நிறைய தலையாட்டுறோம், சரி நம்மகிட்ட இருக்காதா, ஆ கொஞ்சம் இருக்கு மஷா அல்லா, கரெக்டாக சொன்னீங்க. ஆ எங்கள்கிட்ட மனைவிமார்கிட்ட சரி மன்னிக்கும் கணவன்மார்கிட்ட இருக்குமா இருக்காதா, கொஞ்சமாக அதிகமா, அப்போ கொஞ்சம் உள்ள மனைவியை அதிகம் குறை உள்ளவர் எப்படி கோபப்படுறது, மனைவியிடத்தில் குறை இருக்கும் எப்படி எப்படி கணவனிடத்தில் குறை இருக்குமோ, நான் சொல்லலை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க பாருங்க, இன்னல் மர்அத்து குலிகத் மின் தில்இன், பெண்கள் இந்த விலா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஒரே அடியிலே அதை என்ன செய்யக்கூடாது, நிமித்த போகக்கூடாது, நீங்கள் அதே நேரத்தில் நிமித்தாமல் அந்த பெண்ணோடு வாழ்ந்தால் குறையோடு வாழுகிறீர்கள், ஒரே அடியிலே நிமித்தினால் நீ அதை உடைத்து விடுவாய், அதுதான் தலாக். அடுத்த ஹதீஸ், இது சஹி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது. அடுத்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்க, பெண்கள் விலா எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள், அந்த விலா எலும்பிலும் மேல் பகுதி தான் வளைவு கூட, அதை நீங்கள் நிமித்த சென்றால் உடைத்து விடுவீர்கள், அப்படி அந்த பெண்ணோடு வாழ்ந்தால் குறையோடு வாழ்வீர்கள், இஸ்தௌசு பின் நிசா ஐ ஹைரா, குறையோடு வாழக்கூடாது நிமித்தவும் போகக்கூடாது, ரெண்டுக்கும் இடையில் என்ன செய்யுங்க, மெதுமெதுவாக நிமித்துங்கள், இஸ்தௌசு பின் நிசா ஐ ஹைரா, பெண்கள் விஷயத்தில் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத்தாக சொல்கிறேன், இந்த வசியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, பெண்கள்கிட்ட குறை இருக்கும், ஆனால் அந்த குறையோடு வாழுங்க அப்படி சொன்னாங்களா, இல்லை ஒரே அடியில் ஒரே நாளில் நிமித்த போகலாம்னு சொன்னாங்களா, இரண்டுக்கும் இடையிலே மெதுமெதுவாக அந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, ஒரு மூமின், அதாவது ஒரு மூமினான ஆண், அதாவது ஒரு கணவன் ஒரு மூமினான மனைவியை வெறுக்கக்கூடாது, அந்த பெண்ணிடத்தில் சில வெறுக்கக்கூடிய பண்புகளை கண்டால் வேறு பல பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல பண்புகளும் இருக்கும், அது அல்லாத அப்போ நல்ல பண்புள்ள பெண்ணை அதையெல்லாம் நீ நல்லா பார்க்குறல்ல, குறைய மட்டுமா பார்க்குறது, அப்போ அந்த குறைக்கு நிகராக அந்த பெண் நல்ல பண்பும் செய்கிறாளே அதையும் பார்க்கக்கூடாது, ஆகவே ஒரே அடியில் என்ன செய்யாத, அந்த பெண்ணை வந்து பொறுக்க போயிடாத அப்படிங்கிற செய்தியை சொல்லலாம்னு சொல்லாங்க. நபி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லாங்க, இந்த ஹதீஸில் பெண்களோட சாஃப்டாக நடந்து கொள்ளுங்க, பெண்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்ளுங்க, அவர்களுடைய குறைகளை பொறுத்து கொள்ளுங்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே பெண்களிடத்தில் குறை இருக்கும், அந்த குறையை பொறுத்து கொண்டு மெதுமெதுவாக அந்த தவறை நாம் திருத்த வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபாஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ யஜ்அலல்லாஹு ஃபீஹி கைரா ஹைரன் கசீரா, நீங்கள் அந்த பெண்களோட நல்ல முறையில் நடக்கணும், நல்ல முஆஷரா வைக்கணும், அந்த பெண்களிடத்தில் சில வெறுக்கத்தக்க காரியங்களை கண்டால் அந்த வெறுக்கத்தக்க காரியங்களில் அல்லாஹு தாலா பல நிலவுகளை வைத்திருக்கலாம், பல நிலவுகளை வைத்திருக்கலாம். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூட சொல்லாங்க, நீங்கள் அந்த பெண்களோடு அவர்கள் செய்கிற சில குறைகளை சில தவறுகளை பொறுத்து நீங்கள் நடப்பதற்கிறதே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உலகத்திலும் வறுமையிலும் உங்களுக்கு நிறைய நிலவுகளை விதிக்கிறார், ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அதனால் நீங்கள் தவறு செய்யுங்க நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை, தவறை திருத்துங்க அந்த நேரத்திலே, அதாவது எல்லை கடந்து போய் அந்த பெண்களுக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்க, பொறுத்துறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான், ஃபாஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜால் அல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, உங்களுடைய அந்த பொறுமைக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அதிக நிலவுகளை தருவான், உலகத்திலும் தருவான் மறுமையிலும் தருவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லாங்க, அல்லாஹு தஆலா பிழை உள்ள பெண்களுடனும் பொறுத்து நடவுங்கள், அதில் நிலவு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லானே, சில நேரத்தில் அந்த பெண்ணிடத்திலே பல நிலவுகளோடு சில குறைகள் இருந்து பொறுத்து கொண்டு வாழ்ந்தா அந்த பெண் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு
பல நலவுகளை தரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தருவார். அந்த குழந்தைகள் பெரிய வழிகாட்டிகளாக, பெரிய சீர்திருத்தவாதிகளாக, பெரிய அறிஞர்களாக வந்து உங்களோட வாழ்க்கையில இந்த பொறுமைக்கு கூலியாக அல்ல ஆக்குவான் என்ற அர்த்தமும் இந்த ஆயத்தில் மறைந்திருக்கின்றது என்ற செய்தியை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்களில் தர்ஜமா ஹபருல் உம்மா, இந்த உம்மத்துடைய பெரிய மாபெரிய அறிவர் அறிஞர் முஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு முஃபஸ்ஸிர், ஆகப்பெரிய முஃபஸ்ஸிர் சஹாபாக்கள்ல அவங்க வந்து விளக்கம் சொல்லாங்க. அப்ப பல நலவுகளை செய்யக்கூடிய மனைவி இடத்துல ஒரு சில குறை வரும்போது அதே பலூன்ல ஊதி பெருசா ஆக்கிக்கிட்டு அதையே சொல்லி கொண்டிருக்கலாமா? சொல்லக்கூடாது. அந்த பெண்ணோட பொறுமையாக வாழுங்க, அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுல உலகத்திலும் வறுமையிலும் பல ஹைராத்துகளை தருவானுங்கிற அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக மனைவியிடத்தில் குறை இருந்தால் அந்த குறையை மறைக்கணும், அந்த குறையை பெருசுபடுத்தப்படா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நபி அவர்களும் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னா சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்க. கொஞ்சம் சத்தம் உயர்ந்துட்டு நபி அவங்களுடைய சத்தத்தை விட அந்த வழியால் அவங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகிறாங்க. போகும்போது பார்க்குறாங்க, இந்த மகள் நபி அவர்களுடைய சத்தத்தை விட உயர்த்தி பேசுகிறார்களே. உழுவு போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே, கோவப்பட்டாங்க மகளோட, நீ எப்படி பேசலும் நபி அவங்களுடைய சத்தத்தை மேலே சத்தத்தை உயர்த்தி என்றெல்லாம் பேசக்கல. நம்ம என்ன செய்வோம் சொல்லிப்போம், சொல்லுங்க நம்ம என்ன செய்வோம்? நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிக்குது. இன்றைக்கு மாமனாரே வந்துட்டார், மாமனாரே மனைவியுடைய குறையை கண்டுபிடிச்சிட்டார். பாருங்கள் மாமா, நீங்கள் ஒழுங்க வழக்கில் பாருங்கள், இப்படிலாம் சென்ன சரி வராது, ரெண்டும் போடுங்க அப்படின்ட்டு என்ன செய்வார்? இவர் சொல்லிக் கொடுப்பார் இல்லையா? இவர் சேர்ந்து மாமனார் சேர்ந்து அவ்வளோதான் அந்த மனைவி. என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தலையிடுறாங்க. ஒன்றுமே நடக்கல. யார் தன் மனைவியை மாட்டி கொடுக்கக்கூடிய நேரம் மறைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் அந்த வழியால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வராங்க, வந்து பார்க்குறாங்க. இப்போ ரெண்டு பேரும் வீட்டிலே சந்தோஷம், ரெண்டு பேரும் வீட்டிலே சந்தோஷம் மறைக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ரெண்டு பேரும் பிரச்சனையாக இருக்கும்போது அனுமதித்த மாதிரி இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அனுமதி தருவீர்களா? சுபஹானல்லாஹ், என்னை மனைவி ஒரு தவறு செஞ்சிட்டா அது ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல நடந்திருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னே நடந்திருக்கும், எப்பயும் அதான் எடுத்து போடுறது. நீ அப்படி 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 இதுக்கடையில் எவ்வளவோ நிலவை செஞ்சுருப்பாங்க, அதையெல்லாம் சொல்லதில்லை. அதை 4 பேர்கிட்ட சொல்லி, அந்த வீட்டை போய் சொல்லி, அப்பா அவங்களுடைய ஃபேமிலிகிட்ட போய் சொல்லி, எங்களுடைய ஃபேமிலி சொல்லி, ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கிடுவார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னதாக்கி ஒரு சின்ன ஒரு இடைவெளிக்குள்ளேயே சந்தோஷத்தை வீட்டில் கொண்டு வந்துட்டாங்களே, ஏன் நமக்கு வரக்கூடாதா? அவங்க என்ன மனைவியா? அவங்க என்ன ஒரு 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 ஃபேக்டரியில் உள்ள ஒரு பொருளா? அந்த கம்பெனியில் அந்த மிஷின் இதை தான் அடித்து கொடுக்கும், அப்படியே அடிச்சு அப்படியே ஒரு மனைவி மனிதன் அல்லவா மனைவி என்றால் அவங்க சந்தோஷமான நிலை இருக்கிறது, அவங்களோட உடலில் நோய்கள் உள்ள நிலை இருக்கிறது, வீட்டிலேருந்து வந்த பல தகவலுக்கு கிடைத்து மன உளைச்சல் இருந்து கொண்டிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்கும். ஏ அதை உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லையா, தெரிந்து கொள்ள முடியவில்லையா? அப்போ ஒரு மனைவி இடத்திலே குறை இருக்கும், அந்த குறையை எப்படி நாம் ஒரு கணவன் வகையில் அந்த குறையோடு எப்படி வாழ வேண்டும், அந்த குறையுள்ள மனைவி அந்த குறை செய்த மனைவியோடு எப்படி வாழ வேணும் என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் பாடம் படிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வீட்டில் அமைதி கொண்டு வரவே முடியாது. குறை இருக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது, அந்த குறையை நீ எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுத்து வாழ்ந்தது மட்டுமல்ல, அந்த தவறுகளையே நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக நிலையாக மாற்றியிருக்கிறாங்க. நபி அவங்களுடைய வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாள், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவங்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டிலேருந்து சாப்பாடு அனுப்புகிறாங்க. இன்றைக்கு நபி அவங்க தங்குற வீடு எது? ஆயிஷா ரலியல்லாஹு வீடு. யார் அனுப்புகிறாங்க? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ ஆயிஷா நாயகி கோபம் வருது, எந்த வீட்டில் இன்றைக்கு நேற்று உங்களோட வீட்டுக்கு வந்தாங்கண்ணே, அது நாளைக்கு வருவாங்க தானே, நீங்கள் அந்த சாப்பாட்டை கொடுக்கலாமே, அந்த உணர்வு இருந்தது போல அவங்களுக்கு, எந்த வீட்டில் இருக்கிற எதுக்கு நீங்கள் சாப்பாடு அனுப்பணும் என்று அந்த சாப்பாட்டை கொண்டு வந்த ஹாதிம் வேலையாளியுடைய கையில் ஒரு அடியை போடுறாங்க. தட்டை கீழே விழுந்துட்டு
தட்டை முடஞ்சி சாப்பாடும் அங்கே இங்கே சிதறி கிடக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், என்னை சேர்த்தான் கேட்குறேன், சில ரிவாயத்துகளில் வருகிறது நபி அவங்களுடைய வீட்டில் சில விருந்தாளி வந்திருக்கிறாங்களாம், எப்படி இருக்கு? நமக்கு நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும். எது கணவன் மாற சொல்லுறத கேளுங்க, மனைவி மாறு உங்களுடைய கணவன் மாதிரி கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க, சுத்தமாக சொல்லுங்கள். யுத்தம் உண்மையிலே. ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வாசகத்தை பாருங்கள், சுபஹானல்லாஹ். நம்ம பெரிய மார்க்கம் இருக்குன்னு சொல்கிறோம், தொழுகிறோம், நோம்பு உழைக்கிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ் செய்கிறோம், இது வரக்கூடாதா? நபி அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசலை. நம்ம என்னமெல்லாம் சொல்லுவோம், சொல்லுவோம், கை கை போகும், என்னமெல்லாம் நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹாரத் உம்முக்கும், ஹாரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துச்சு. சுபஹானல்லாஹ். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குன்றது அல்லாஹ் சொல்லானே, இதில் முன்மாதிரிக்க கூடாதா? மற்ற எல்லாத்துலேயும் முன்மாதிரி இங்கேயெல்லாம் எடுக்கணும். இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கூட்டுறாங்க, உடைந்த பிளேட்டில் அடுத்து அந்த சாப்பாடையில் அடுத்து அந்த வீட்டில் வச்சுட்டு ஹாதி வச்சுனாங்க, போயிட வேணாம்னு இல்லைங்க, அந்த வீட்டில் இருந்து ஒரு தட்டை எடுத்து இதை கொண்டு கொடு, எந்த வீட்டிலேருந்து வந்திக்குதோ அந்த வீட்டுக்கு கொண்டு கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இதில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கலாம், அதையெல்லாம் ஒரு கணம் பார்த்துவிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் மனைவி இடத்தில் இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடக்கும், நடந்தால் அதை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அடுத்தடுத்த இன்ஷா அல்லாஹ் கட்டத்தில் நான் சொல்கிறேன். இந்த செய்தியை முடித்து கொள்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடந்து காட்டிய இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்களும் எங்களோட மனைவிமாரோட நடந்து காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அண்ணா அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்கண்டா, அவங்களோட அவங்க அரபுகள்கிட்ட வந்து மனைவி மாட்டப்ப என்ன செய்வாங்க, ஏதாவது தேவைகள் பிரச்சனை கேட்பாங்க. ஆரம்பத்தில் அவங்ககிட்ட இல்லாமல் இருந்தது, பிறகு ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுடைய மனைவி ஒரு முறை என்ன செய்கிறாங்க, தன்னிடத்தில் வந்து கேட்குறாங்க. புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ், நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க, ஏன் அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னட்ட வந்து நீ திரும்ப கேட்குறியா, எப்படி கேட்பாய் அப்படின்னு கோவப்படுறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன அல்லாஹ்வுடைய நபியுடைய மனைவி மாதிரி அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்களே தேவைகளை, அவங்களுடைய பிரச்சனைகளை, அப்படியா என்று யார்கிட்ட செய்கிறாங்க, தன்னுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து சொல்லாங்க, ஹஃப்ஸாவே ஆயிஷா நாயி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது, அவங்க ரசூலுடைய மிச்சம் இருக்குமான ஒரு ஒரு மனைவி, அப்படிலாம் கேட்டு நீங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்டு இப்படி கேட்டக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார் அவங்களுடைய ஹக்குகளை கேட்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. அப்படி நீ எதையும் பேசக்கூடாது, என்ன நீ ஒரு மனைவி, என்னை வந்து எதையும் பேசக்கூடாது, அப்படி சும்மா இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் அந்த அரபுகளிடத்தில் இருந்த அந்த வழக்கத்தை மாற்றி மனைவிமார்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அந்த உரிமையை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்ற அனுமதியை வழங்கியிருக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிடம் சொல்லுவாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சம்பவங்களும் நிலைகளும் கோபமாக இருக்கக்கூடிய நிலையும் எனக்கு தெரியும் என்று சொன்னபோது ஆயிஷா நாய் கேட்குறாங்களாம், அதை எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னோட சந்தோஷமாக இருந்தீங்கண்டா வரப்பி முஹம்மத் என்று சொல்வீர்கள். ஒரு விஷயத்தை சொல்லக்கல, முகம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக அல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரிக்காலே, என்னோட கோபமாக இருந்தால் எப்படி சொல்லுவீங்க, வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி இஸ்லாமுடைய ரப்பு மீது சத்தியமானு சொல்லுவீங்க, அதை வச்சு நான் விளங்கிக்குவன் நீங்கள் என்னோட எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள், எப்படி மனைவியோட அந்த நிலையை மாற்றி அமைக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ நாம் எப்படி நினச்சிக்கூடாது, நீ என்னோட ஒரு நாளைக்கு கீழே இறங்கி வரதான் வேணும், நான் விட மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் என்றெல்லாம் பழகாமல் மனைவியோட அவர்களும் மனிதர்கள், நாங்கள் உடன்படிக்கை செய்து அவர்களோட என்ன அவங்களுடைய மனைவியாக எடுத்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, அவர்கள் உங்களிடத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஸல்லல்லாஹு சொல்லாங்க, அலா வஸ்தவுசு பின்னிசா ஐ ஹைரா, மனைவியோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், ஃப இன்னமா ஹுன்ன அவானும் இந்த கும், அவர்கள் உங்களிடத்தில் ஒரு சிறை கைதி போன்றும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, சிறை கைதி அல்ல, சிறை கைதி அல்ல, நீங்கள் அவங்களுக்கு எல்லா பொறுப்புகளுக்கும் எல்லா பொறுப்புக்கும் நீங்கள் தான் பொறுப்புதார், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்புதார், உங்களோட வீட்டில் வந்துருப்பாங்க அவங்க, நீங்கள் எல்லாம் கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பில் அவர்கள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க.
அவர்களிடத்தில் அதை தவிர வேற எதையும் நீங்கள் கேட்பதற்கு உரிமை இல்லை. அந்த உங்களுடைய அந்த உடல் உறவு என்ற விஷயத்தை தான் நீங்கள் உரிமை கொள்ள வேண்டுமே தவிர மற்ற எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அந்த மனைவியை நீங்கள் மனைவியை அடுத்திருக்கிறீங்க. பிறகு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி அவர்கள் தவறான வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு போனால் அதுக்கு பிறகு அவங்களை திருத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றது என்று. இப்போ ஒரு மனைவியோட நாம் ஒரு குறிப்பிட்ட ஒன்றைத்தான் உரிமை கேட்க வேண்டும், மற்றதில் உரிமையிலே அவர்களுக்கு நீங்கள் இதைத்தான் செய்து தர வேண்டும் என்று கேட்பதற்கு. சில நடைமுறையிலே உள்ள சில விஷயங்களை ஒரு கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் உரிமையோடு கேட்பதற்கு இதுதான் சொல்லாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில கணவன்மார் என்ன செய்றாங்க தெரியுமா, மனைவியை ஒரு கைதியாக வச்சிருக்கிறாங்க. சில வீடுகளில் அவங்க கைதி, ஒன்றும் பேசலாது, ஒன்றும் பேசலாது. நீ பாரு, நீ மிச்சம் பேசினியாண்டா, ஆ தெரிந்தானே, உன்னை தலாக்கு விட்டுருவேன். அல்லாஹ் அக்பர். அந்த பெண் என்ன செய்ய மாட்டா, ஒன்றும் பேச மாட்டான். பாவம், எப்போ தலாக் சொல்லிடுவாரோ, அது விட்டாருன்னா நான் என்னை வாழ்க்கை என்ன ஆயிரும், என் எதிர்காலம் என்ன, ஒரு கேள்விக்குறியாக மாறிடும் இல்லையா. ஆகவே ஒரு அறுப்பதற்காக கட்டப்பட்ட மாடு மாதிரி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஒரு ஆட்டை அறுப்பதற்கு அவர் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த ஆட்டுக்கு அந்த பிராணிக்கு நீ ரெண்டு மரணத்தை கொடுக்க போறாயே, ஏற்கனவே அறுக்க போகிறாய், அந்த ஆடு அறுப்புறதுக்கு முதல்ல என்ன செய்யுது, என்ன அறுத்துற போறான், கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு பயந்து வாழ்கிறதே, அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறுப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஆட்டுக்கு முன்னால் அதையும் அறுப்பதற்கு சில முறையை சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க, காட்டாத கத்தியை கூறாக வைத்துக்கொள், கத்தி கூறா இருக்கும், அதை அறுக்கும் போது அதிக நேரங்கள் வேதனைப்படக்கூடாது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் இந்த தலாக்குடைய தலாக்கை எப்போ இஸ்லாம் அனுமதிச்சது அது இன்ஷா அல்லாஹ் எனக்கு இப்போ நேரம் போதாது, இதை ஒரு முழுமையாக பேச வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் நான் உருவமாக சொன்னேன். அதனுடைய மீதி இன்ஷால்லா அடுத்த முறை சொல்கிறேன். தலாக்குக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அது முடியாது இந்த பெண்ணோட வாழ்வதற்கு என்ற கட்டம் வந்தால் அது மிக குறைவிலும் குறைவான ஒரு சம்பவம் தான் இருக்கும். ஆயிரத்திலும் கொண்டு வர முடியாது, பல ஆயிரங்களில் தான் ஒரு சம்பவம் நடக்கலாம் இஸ்லாம் கொடுத்த அந்த முறை பிரகாரம். அதுக்கும் சில முறைகள் இருக்கிறது. இவன் எடுத்ததுக்கெல்லாம் பாரு, நீ இப்படி செஞ்சேன்னா தலாக்கு விட்டுருவார். பாவம், இப்படி எத்தனையோ பெண்கள் முடங்கி வாழுகிறார்கள், பயத்தோடு வாழுகிறார்கள். சொல்லுவாங்க, இவர் எப்போ தலாக் கொடுவாரா தெரியல, இப்படி சொல்லாரு, இப்படி செஞ்சா அப்படி செய்வனுண்டு, அதுக்கு நீ கல்யாணம் படித்தாய். சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா, நம்பினால் நம்புங்கள், வெளியில் போக்கலை, வீட்டை மூடிட்டு போகிறது, சாவி எடுத்துகிட்டு போயிடுறது. நம்புறீங்களா இல்லையா, நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா, வல்லாஹி இருக்குங்க. அதை சொன்னால் சரியில்லை, இந்த ஊரில் இருக்கிறது, நம்ம மக்கள், நம்ம மக்களை தான் பேசணும், வேற யாரையும் பேசவில்லை. நான் கேட்கிறேன், அந்த பெண்ணுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒன்று பாரிய நோய் வந்து விட்டால் என்ன செய்வாய், வீட்டிலே தீப்பிடித்து விட்டால் என்ன செய்வாய், இது ஒரு வாழ்க்கையா? இஸ்லாம் சொன்ன லிதஸ்கூனு இலைஹா வஜால பைனக்கும் மவத்தத்தன் வரஹமா, இதா வாழ்க்கை, இதுக்கான கல்யாணம் முடிச்சாய். நீ ஒரு ஏமாற்று வழி, நீ அல்லாஹ்விடத்திலே பெரிய குற்றவாளி, நீ தொழுதாலும் நோன்பு விடுத்தாலும் நீ அல்லாஹ்விடத்தில் எதற்கு விடை சொல்லி ஆக வேண்டும், என்ன விளையாடுகின்றீர்களா? அந்த பெண்ணை கொண்டு வந்து வைத்து விட்டு மயில பிடிச்சி கூட்டில் அடைச்சா கூவுமா, கூவுமா, மன்னிக்கவும் குயில், எனக்கு தெரியாதெல்லாம், குயிலை பிடிச்சி கூட்டில் அடைச்சா அது கூவுமா, அதை வெளியில விட்டா கூவும். சோலை கிளியை பிடிச்சி கூண்டில் அடைத்தால சந்தோஷமாக வாழுமா, அது சோலையில் தான் என்ன செய்யும், சந்தோஷமாக வாழும், அது பறக்க வேண்டும், தான் விரும்பக்கூடிய கனியை சாப்பிட வேண்டும், தன்னுடைய கூட்டங்களோட சேர்ந்து வாழ வேண்டும். அதை பிடிச்சி ஒரு தங்க கூட்டில் கொண்டு போய் அது விரும்பக்கூடிய எல்லா பழத்தை வைக்கிறீங்க, அது என்ன செய்யுது, சந்தோஷமா இருக்குமா? மனைவிங்க, மனைவி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், லிதஸ்குனு இலைஹா வஜால பைனக்கும் மவத்தத்தன் வரஹமா, நீ கொடுக்கலையா எல்லாத்தையும், தன்னுடைய தந்தையோட என்னுடைய சகோதரர்களோட வாழும்போது, தாயோட வாழும்போது எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தாள், நீ நான் அந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டல்லவா நீ கொண்டு வந்திருக்கிறாய், நீ எவ்வளவு பெரிய குற்றவாளி. ஆகவே அன்புள்ளவர்களே, இப்படியான ஒரு அழகான வாழ்க்கையை எங்களோட மனைவிமாருக்கு நாங்கள் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய மீதி எனக்கு நேரம் அனுமதிக்காது, அனுமதிச்சா நான் உங்கள்கிட்ட தொடருவேன், பிறகு தொடருவோமா இல்லை இப்போ முடிச்சுக்கலாமா? போதும், ஹைர் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய மீதி இன்ஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில் தன் மனைவிமாருக்கு எப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டில், வீட்டுக்கு வந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்படுது, எப்படி இருப்பாங்க, அவங்க அவங்களுடைய உடுப்பை கழுவுவாங்க, அவங்க அவங்களுடைய உடுப்பை தைப்பாங்க,
அவங்க அவங்களுடைய செருப்பு தைப்பாங்க, அவங்க வீடு கூட்டுவாங்க, தன்னுடைய மனைவிமார்களுடைய வேலைகளில் பங்கெடுப்பார்கள். ஃபைதா ஹலாரத்தி சலாத்து, தொழுகைக்கு நேரம் வந்து விட்டால் இமாம போயிடுவாங்க. எல்லா பதவியும் ரசூலுல்லாஹி உடையது. என்ன பதவி இல்லை அவங்க? ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, ஒரு நபி, ஒரு தளபதி, ஒரு ஆசிரியர், ஒரு சீர்திருத்தவாதி, மாமனிதர், எத்தனையோ பட்டங்கள். ஆனால் வீட்டில் வந்தால் மனைவியுடைய என்ன பங்காளி. அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான சுமைகளை நான் சுமந்து கொள்ள வேண்டும். அதே போல என் மனைவியுடைய குறைகளை மற்றவரிடத்தில் சொல்லக்கூடாது. நான் இன்னொரு பாடமாக இதை எடுத்துக்காம ஒரு ஒரு 5 நிமிஷம் அனுமதித்தாங்க, நான் முடிச்சுக்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யலாம், எந்த மனைவிமார்கள் மாறு செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் பயப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தவறை தெரிந்து கொள்வதற்காக உபதேசம் பண்ணுங்கள். அது பயனளிக்கவில்லை என்றால் படுக்கையிலே என்ன தூரமாயிருக்கீங்க. இதுக்கு சொல்லுங்க, வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜியா, மதுஜா, படுக்கையில் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யுங்க, அதை திருத்துறதுக்காக. இது சில இமாம்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜிக்கு முதுகு காட்டிப்படுங்க, முகத்தை காட்டிப்படுக்காம முதுகை காட்டிப்படுங்க. இந்த ரெண்டும் என்ன செய்யலை, பயனளிக்கவில்லை என்றால் வதுரிபுஹுன்ன, அடிங்க. இந்த அடியை தவறாக சிலர் வழங்கியிருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அடி. அப்படி அல்ல, இந்த அடி என்ன அடி தெரியுமா, காயம் உள்ள அடி அல்ல, ரோஷத்துக்கான அடி, காயம் அடி அல்ல. இந்த அடியை ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, ஆக்களுக்கு மற்றவங்களுக்கு மேலே வச்சு அடிக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது. இந்த அடி இஸ்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறது, இதை மட்டும் முடிச்சுக்குவாங்க, இஸ்லாம் அடிக்க சொல்லியிருக்கு. ஆனால் மற்ற விஷயங்களை பார்க்குறல்ல. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, முற்பகலில் அடிமை பெண்ணுக்கு அடிப்பது போன்று அடித்து விட்டு இரவிலே அணைக்க கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்லலை, ஹபீப் எனக்கும் உங்களுக்கும் ஹபீப் ஆகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, ஒரு 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 பெண் ஒரு பெண்ணை என்ன செய்யக்கூடாதாம், எப்படி சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஜிலுது அஹதுக்கும் இம்ராஅத்தஹு ஜில்தல் அபதி, ஒரு அடிமைக்கு அடிப்பது போன்று உங்களுக்கு அடித்து விடு, சும்ம இஜாமியுஹா ஃபி ஆஹிரில் யௌம், இரவில் அந்த பெண்ணோட ஜமா செய்யக்கூடாது. என்னடா அது, என்ன வாழ்க்கை இது, அடிக்கிறாய் பிறகு அந்த பெண்ணோட சந்தோஷமாக வாழ அழைக்கிறாய், அப்ப அடிக்கும் கை அணைக்க கூடாதுங்கிறாங்க, அடித்து விட்டு அணைக்க கூடாது, அது என்ன ஒரு கருவியா? அப்ப அந்த பெண்ணுக்கு அப்படியான ஒரு ஒரு நிலை வந்தால் அல்லாஹ் சொல்லான், அடிங்க, சொல்லி பாருங்க, மதுஜா படுக்கையில் தூரமாக்கி பாருங்க, இல்லாட்டி அடிங்க. அந்த அடி என்ன அடி, காயத்துக்குரிய அடி அல்ல, ரோஷத்துக்குரிய அடி, ரோஷத்துக்குரிய அடி, அதுக்கு பிறகு காயமில்லாத அடி, அதுக்கு பிறகு அவங்க கட்டுப்பட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இவ்வளவு நாளும் செஞ்சியா செஞ்சியா செஞ்சியான்னு சொல்லி வார்த்தை பிரயோகங்களோ அடியோ ஏச்சோ பேச்சோ இல்லை, நிறுத்திக் கொள்ள வேண்டும். செஞ்சியன்னா நீ குற்றவாளி. திருத்திருத்துக்குரிய கருவிகள், அந்த முறைகளை அந்த பயன்படுத்தி அந்த பெண் முதல் கட்டத்தில் தெரிந்து கொண்டால் விட்டுவிடு, ரெண்டாவது கட்டத்தை திருந்து கொண்டால் அதோடு விட்டுவிடு, மூணாவது கட்டத்தை திருந்து கொண்டால் ஃபலா தபுகு அலைஹின் நசபீலா, முடித்துக்கொள், திருந்து விட்டால் சொல்லப்பட்ட அந்த அல்லாஹு தஆலா சொல்லப்பட்ட அந்த முறைகளை நீ பயன்படுத்தி திருந்து விட்டால். இதுக்கு இமாம்கள் என்ன விளக்கம் சொல்லாங்கன்னு சொன்னால், லர்ப் அடிப்பது, அடிக்கிறவர் நல்லவரா அடிக்காதவர் நல்லவரா? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லாங்க, அல்லர்பு முபாஹுன் வ தர்குஹு அஃதல், அடிக்கலாம் இப்படியான கட்டத்தில், எல்லா நேரத்தில் இல்லை, தவறுகளை கண்டு, அதாவது தவிர்க்க முடியாதவர்கள், தவறண்டா இன்னைக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் உப்பு கூடிட்டு, அந்த தவறுக்கு இல்லை, கொஞ்சம் உப்பு குறைந்து விட்டது, அந்த தவறுக்கு இல்லை, வீட்டில் கூட்ட வேண்டிய விஷயத்தை கூட்டலை, அந்த இதுக்கு இல்லை, அதாவது ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடாத தவறான பண்புகள், ஒழுக்க விஷயங்கள், இப்படி இந்த விஷயங்கள் தான் இந்த முறை இஸ்லாம் கையாள சொல்கிறது. உப்பு குறைந்து விட்டது, கூடி விட்டது, கொஞ்சம் காரம் கூடி விட்டது, குறைந்து விட்டு, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்படியான ஒரு நிலையில் கூட அடிக்கிறக்கூடிய சட்டம் வந்தாலும் இந்த சட்ட திட்டங்கள் மக்களுக்கு முன்னால் அவமானப்படுத்தக்கூடாது, முகத்தில் அடிக்கக்கூடாது, காயமுள்ள அடி அல்ல. ஆனால் அப்படியான அடியை கூட அடிக்கிறது நல்லதா அடிக்காமல் இருக்கிறது நல்லதா, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்லாங்க, எனது அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கின்றது, விடுவதுதான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு, உங்கள் ஒரு அடிமைக்கு அடிப்பது போன்று அடித்து விட்டு முற்பகலில், பிறகு இரவுடைய கடைசியில், அதாவது இரவு நேரத்தில் அந்த பெண்ணோடு நீங்கள் இந்த ஜுமா செய்வது இது நல்லதில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, இதை வச்சு அடிக்காமல் வைக்கிற சிறந்தது. ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். அபூபக்கர் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அடிக்கக்கூடாது என்று தடுத்தார்கள்.
பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன சேட்டை கூடிச்சு. ரசூல்லா கிட்ட போய் சொன்னாங்க, யாரும் சொல்லா நீங்கள் சொன்னதை வச்சு பெண்கள் சேட்டையை கூட்டிட்டாங்க, அப்போ அடிங்கண்ணாங்க, அடி விழுந்துட்டு. ஒரு 70 சஹாபா பெண்கள் நபி அவங்களோட வீட்டை போய் முறைப்பாடு, நீங்கள் சொன்னோன்னே அடி விழுந்துட்டு யார் சொல்லலாம். அப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, வலன் எதிரிப ஹைரு ஹையாருக்கும், அப்படி என்றால் நல்லவர்கள் அல்லவர்கள், அடிக்கிறவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த ஹதீஸ் குர்ஆன், இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் வச்சு என்ன, இந்த ஒரு பெண்ணிடத்தில் தவறு வரலாம், அதை எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் என்கிற செய்திகளை இந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆக என் அருமைய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இது உங்களிடத்தில் இருக்குது, யாரும் என்னை ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு நான் சொல்லலை, பல பெண்களிடத்தில் இருந்து பொதுவாக கேட்ட செய்திகளை வைத்து நம்மிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் திருத்தி மனைவிடத்திலே நாம் நெருங்கி பழகுவோம், அன்பை பாசத்தை ஏற்படுத்துவோம். தயவுசெய்து பிள்ளைகளுக்கு முன்னால் என்ன செஞ்சிடாதீங்க, இதை ஒன்றையும் செஞ்சிடாதீங்க. ஒரு பிள்ளைக்கு முன்னால் தாயோட அந்த மனைவி, அதாவது அந்த கணவருடைய மனைவி என்றால் அந்த பிள்ளைக்கு தாய் தந்தை தானே. செஞ்சால் பல வீடுகள் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் ஒரு வெறுப்பு ஏற்படும். என்ன வளர்த்த, என்ன பெத்த தாக்கி இந்த கணவர், என்னுடைய தந்தை இப்படி பண்ணுறாரே. ஆனால் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, சின்ன வயசு. அல்லது தந்தை பிள்ளை என்று வந்து சில வீடுகளில் அவர் ஒரு முதிய வயதை அடைந்து இவருடைய உதவி தேவைப்படும் போது பிள்ளையின் தாயும் செஞ்சு என்ன செய்வாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. அப்படி இருக்கிறது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே வெறுப்பு ஏற்பட்டு விடும், அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஒரு தவறான முன்மாதிரி வந்துவிடும். ஆகவே பிள்ளைகளுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேசவே கூடாது மனைவிடத்தில், அப்படி பேச வேண்டிய தேவை வந்தால் தனியே பேசணும். ஆக ஒரு நல்ல குடும்பமாக, நல்ல கணவனாக, இன்ஷா அல்லாஹ் மனைவியாக நம்முடைய குடும்பத்தை நாம் ஆக்கினால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிச்சளங்களிலிருந்து நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயத்திலும் கணவன் மனைவி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முறை பிரகாரம் வாழ்ந்து நல்லவர்களாக மாற்றி அமைக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து நாம் வெளியாகவதற்கு முதல்ல நம்ம திருத்திக்குவோம், ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஆஹிர் தௌவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.